சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் அரசியல் சாசன பேரவை இன்று காலை நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் கூடிய போதே அரசியல் சாசன உபகுழுக்களினால் தயாரிக்கப்பட்ட ஆறு அறிக்கைகளும் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்திருக்கின்றார் அடிப்படை உரிமைகள் தொடர்பிலான உபக்குழு நிதித்துறை தொடர்பான உபகுழு நிதி தொடர்பான உபகுழு பொதுமக்கள் பாதுகாப்பு காவல்துறை சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான உபகுழு அரச சேவையில் மறுசீரமைப்பை ஏற்படுத்துவதற்கான உபகுழு மற்றும் மத்திய அரசுக்கும் மாகாணங்களுக்கும் இடையிலான உறவுகளை கட்டியெழுப்புவதற்கான உபகுழு ஆகியவற்றின் அறிக்கைகளே இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள உபகுழுக்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் சேர்ந்த தலா உறுப்பினர் வீதம் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை உப குழுக்களுக்கு தலைவர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் உபகுழுக்களின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் புதிய அரசியல் யாப்பை தயாரிப்பதற்கான உத்தேச அறிக்கை முன்வைக்கப்பட்ட போதும் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார் அதேவேளை சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாகவும் உத்தேச அரசியல் யாப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவரின் இந்த கருத்துக்களை ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அங்கீகரித்துள்ளார் lot